சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்தியா வங்கதேசம் இடையேயான டெஸ்ட் போட்டியை தடை செய்ய கோரி இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் போராட்டம் நடத்தியிருந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கிரிக்கெட் வாரிய தலைவர் ஜெய்ஷாவை நோக்கியும் தான் இந்த போராட்டம் நடத்தப்படுவதாகவும், உடனே இந்த போட்டியை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். அவங்க கிரிக்கெட் துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் அங்கே அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். ஆனா வங்கதேச கிரிக்கெட் அணி எதுவோ அங்க என்னமே நடக்காதபடி இங்க வந்து இந்தியாவோட கிரிக்கெட் விளையாடுறதுங்கிறது எந்த வகையில நியாயம்? எனவே அப்பவும் பாருங்க, இப்ப புதுசா வந்திருக்கிறாரு முகமது யூனுஸ், நோபல் பரிசு பெற்றவர். அவர் இந்தியாவுக்கு எதிராக இந்துக்களுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காரு. அது மட்டுமல்ல, அந்த நாட்டு விஞ்ஞானி ஒருத்தன் இப்ப சமீபத்தில் அவங்க பேட்டியை பார்த்தேன், வங்காள தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் அணு ஆயுதம் தயாரிக்க வேண்டும் பாகிஸ்தானுடன் இணைந்து மிரட்டுறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு நாட்டோட இப்ப சர்வதேச மனித உரிமை அமைப்பு அவங்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க, நீங்க சிறுபான்மை இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, கடிதம் தான் எழுதியிருக்காங்க. இந்தியா அவர்களுக்கு எச்சரிக்கை தான் செய்திருக்கிறது. எப்படி பிற நாடுகளிலே பிரச்சனை என்று சொன்னால் ஐநா சபையுடைய ராணுவம் அமைதிப்படை போகும், அதே போல இந்தியா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் உடனடியாக. எல்லாரும் இப்ப எங்ககிட்ட கேட்கிறாங்க, மோடி ஆட்சி, அது கிரிக்கெட் வாரியத்துக்கு தலைவரே வந்து யாரு? நம்மளு அமித்ஷா பையன் ஜெய்ஷா. ஆகவே நீங்கள் அவர்கிட்ட அவரை நோக்கி இருந்தா போராட்டம். ஜெய்ஷாவா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் இந்த விளையாட்டு தேவையில்லை. இந்துக்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் நமக்கு இருக்கிற ஒரே நாடு இந்த நாடு தாங்க. முஸ்லீம்களுக்கு பாகிஸ்தான், பங்களாதேஷ், எத்தனையோ நாடு இருக்கு. எங்காவது உலகத்தில் ஒரு மூலையில பாலஸ்தீனத்தில் முஸ்லீமுக்கு பிரச்சனை, உலகம் பூரா போராடுறோம், இந்தியாலையும் போராடுறான், மவுண்ட் ரோட்லயே போராடுறான். ஆனா இலங்கையில இந்துக்களுக்கு பிரச்சனையினாலும், வங்காளத்தில் இந்துக்களுக்கு பிரச்சனையினாலும், பாகிஸ்தான்ல இந்துக்களுக்கு பிரச்சனையினாலும் போராட வேண்டிய நாம் இன்றைக்கு அவர்களோடு கிரிக்கெட் விளையாடுவது என்பது சரியில்லை. ஏன்னா இந்தியா இந்து நாடல்ல, இந்தியா மதசார்பற்ற நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மை இந்துக்களாகிய நாம் உணர்வு பெற்றவர்களாக மாற வேண்டும். அந்த உணர்வை ஏற்படுத்துவதற்காகவும், இந்திய அரசுக்கும் ஐநா சபைக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் ஒரு வற்புறுத்தலை சொல்லுவதற்காகவும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.